So next one, 1.7 la question number 3. This exercise 1.7 la, this is the last question, very important question. You are given Gaussian elimination method la or chemical reaction kuduthirukke. Adha nama vandu balance panni last la vandu kaanpom. LHS value RHS value equal appdi solli kaanpom. So nammala vandu let x1 x2 x3 and x4 be or 4 positive integers migai mulukal appdi solli eduthukrom. So இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே x1 இங்கே x2 இங்கே x3 இங்கே x4 அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக நமக்கு வந்து xy z இருக்கும். இந்த கொஸ்டின் இல்லாததுனால நம்ம 4 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துகிட்டு இந்த 4 எழுதிட்டோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1, 2, 3 வேணும். அப்போ தான் நம்ம இந்த காஸியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணால் ஈக்குவேட்டிங் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எப்போவுமே இந்த LHS-ம் RHS-ம் ஈக்குவல் அப்படின்னு தெரியும், கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து LHS-ல எவ்வளோ இருக்குது RHS-ல எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே கார்பன் இது இல்லையா, அப்போ 2 × x1 ஸோ 2 × x1 இங்கே நோ கார்பன் இங்கே நோ கார்பன் இங்கே 2 இல்லையா, இது ஆக்சிஜன் தான் 2 கார்பன் வந்து 1 ஸோ 1 × x4 இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ ஈக்குவல் டு 1 × x4 1 எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இது இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆயிரு. ஸோ 2 × x1 − 1 × x4 = 0 இது வந்து ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ஈக்குவேட்டிங் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ இருக்குது 6 ஸோ 6 × x1 6 × x1 இங்கே நோ ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது ஸோ 2 × x3 இங்கே கண்டிப்பாக ஈக்குவல் டு பண்ணு இந்த ஏரோ மார்க்குக்கு அப்புறம் எடுத்தால் ஈக்குவல் டு இது LHS அது வந்து RHS சைடு ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 ஸோ 2 × 3 இங்கே ஹைட்ரஜன் வந்து நோ ஹைட்ரஜன் ஸோ இட்ஸ் இம்ப்ளைஸ் 3 × x1 = x3 சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 ஆக்சிஜன் வந்து கம்பேர் பண்ணுறோம் இங்கே நோ ஆக்சிஜன் ஏ 2 இல்லையா ஸோ 2 × x2 2 × x2 ஸோ 2 × x2 RHS-ல வா இங்கே வந்து 1 இல்லையா ஸோ 1 × x3 1 × x3 இங்கே 1 × x3 1 × x3 இங்கே வந்து 2 இருக்குது இல்லையா ஸோ 2 × x4 2 × x4 ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஜாலியான ஒரு சம் இது. ஜஸ்ட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுற 1 × this அதே மாதிரி 2 × x2 6 × x1 2 × x1 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ ஆர் ஃபார்மிங் த ஈக்குவேஷன். ஸோ 2 × x2 − 1 × x3 −2 × x4 = 0 ஸோ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ யூஸ்வல் ப்ராப்ளம் ஸோ வி ரைட் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கன்சிடர் ஈக்குவேஷன் 1 ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 எப்படி எக்ஸ்ஒய் இஜெட்டில் வி ஆர் கலெக்டிங் ஒன்லி கோஎஃபிஷியன்ட் லைக் தட் யூ ஆர் கலெக்டிங் த கோஎஃபிஷியன்ட் x1 வந்து 2 நோ x2 0 நோ x3 0 தென் x4 வந்து −1 தென் ஹியர் ஈக்குவேஷன் 2 x1 வந்து 3 நோ x2 x3 இங்கே மைனஸ் பண்ணிக்கலாமா இங்கே ஸோ −x3 = 0 ஸோ −1 −1 நோ x4 அண்ட் தென் x1 இல்லை x2 2 தென் x3 −1 தென் x4 −2 ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் எப்போ இந்த மாதிரி போடுவோம். பட் ஈக்குவேஷன் வந்து இஃப் இட் இஸ் ராங் மீன்ஸ் த ஹோல் சம் வில் பி ராங். ஸோ ஈக்குவேஷன் மட்டும் எப்போவுமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஈவன் I2 2 0 0 −1 தென் 3 0 −1 0 0 1 0 −1 0 நான் இதுக்கு இது எழுத மறந்துட்டேன் பரவாயில்ல. தென் 0 2 −1 −2 0 2 −1 −2 நான் இதை எழுத மறந்துட்டேன். ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதணும் இல்லையா, அப்போ இதுவும் வரணும்ல. அப்போ இந்த இடத்துல தான் இந்த கோடு வந்து வரும். இல்லை இங்கே 4 இருக்குது x1 x2 x3 ஸோ ஃபார் xy z. இப்போ x1 x2 x3 x4ங்கிறப்போ x1 x2 x3 x4 இந்த ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதணும் இல்லையா, தட் ஆல்சோ வி ஹேவ் ரிட்டன். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்குறோம் ஓ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 1 வர மாதிரி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வி டிவைடு பை 2 ஸோ R1 பை 2 ஸோ 1 0 0
divided by 2, inge 0. Then 3, 0, minus 1, 0, 0. Then 0, 2. இது கூட இங்கே மேலே இருந்தால் ஒன்றும் ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா. இது கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இங்கே 0 போட்டுட்டு 0, 2, மைனஸ் 1, மைனஸ் 2, 0. தென் 3, 0, மைனஸ் 1, 0, 0 இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோம், ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து இன்டூ 3, தென் இன்டூ 3, இன்டூ 3. இங்கே மைனஸ் பண்ணினா மைனஸ் 3, இது 0. தென் இங்கேயும் 0, இங்கே மைனஸ் 3/2 இல்லையா. ஏற்கனவே ஒரு மைனஸு, அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும், 3/2. ஸோ இங்கே வந்து 1, 0, 0, மைனஸ் 1/2, 0. தென் 0, 2, தென் மைனஸ் 1, மைனஸ் 2, 0. தென் 0, இங்கே என்ன இருக்குது, 0. தென் மைனஸ் 1, தென் 3/2, 0. நமக்கு வந்து இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இங்கே ஆல்ரெடி 0 இருந்தது, இங்கே மேலே எழுதிட்டோம். இங்கே 3-3 0 போட்டு இது எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் ஏ எவ்வளவு, இது கம்ப்ளீட்டாக வந்து ரோ ஆஃப் ஏ. இங்கே வந்து 2 நான் ஜீரோ இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏ வந்து 3. அண்டு ரோ ஆஃப் ஏ ஓங்கிறப்ப இதுக்கு ஃபுல்லாகவே இருக்குது இல்லையா, இதுவும் வந்து 3. ஏன்னா இது நான் ஜீரோங்கிறப்ப 3 வந்துடும். எல்லாமே 0 வந்தால் தான் 2 வந்திருக்கும். ஸோ ஹியர் 3. நம்பர் ஆஃப் அன்னன்ஸ் வந்து 4, X1, X2, X3, X4. அப்புறம் லெஸ் தேன் வருதா, தேர் ஃபார் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. இங்கே நம்பர் ஆஃப் திஸ் இஸ் லெஸ் தேன் 4, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 4. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதனுடைய ரோ வந்து இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதில் இஜெட் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோம் இல்லையா, அங்கே அதுக்கு பதிலாக X4 ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அந்த லாஸ்ட்டு X1, X2, X3, X4ல X4 ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இப்போ வி ஆர் ஃபார்மிங் த ஈக்குவேஷன். இங்கே 1 இருக்கா, 1 இருந்தால் ஒரு X1, தென் மைனஸ் ஆஃப் X1, X2, X3, X4 இல்லையா. X4 ஈக்குவல் டு 0, இந்த 2 வேணால் இந்த பக்கம் கொண்டு வந்துடு. ஸோ 2X1 ஈக்குவல் டு X4, பட் X4 நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம், டீன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. தேர் ஃபோர் X1 ஈக்குவல் டு X4க்கு என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுற, டி இங்கே வந்து பை 2 சொல்லி X1 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட், இப்போ X4 ஓவர் X1 ஓவர், அடுத்தது வந்து இது எடுத்துக்க, இது எடுத்துனா இது X1 0, அடுத்தது X2 2X2, தென் திஸ் இஸ் X3 மைனஸ் X3, தென் திஸ் இஸ் X4 மைனஸ் 2X4 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது, சரி இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 2X2 மைனஸ் X3 தெரியாது, மைனஸ் 2X4 இஸ் வாட், டி ஈக்குவல் டு 0. X2 தெரியாது, X3 தெரியாது. நம்ம கன்சிடர் த லாஸ்ட் ஈக்குவேஷன், X1 X2, திஸ் இஸ் X3, அப்போது மைனஸ் X3, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் X3, அண்ட் திஸ் இஸ் X4. ஸோ ப்ளஸ் 3/2 X4 ஈக்குவல் டு 0. இந்த 2 வேணால் இங்கே கொண்டு வந்துரு. ஸோ மைனஸ் 2X3 ப்ளஸ் 3X4 ஈக்குவல் டு 0. X4 ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கிறோம், டி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ்ஸு. X4க்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டிடியூட், வேணால் ஒரு சப்ஸ்டியூட் எழுதிது. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு டி, ஸோ மைனஸ் 2X3. தேர்ஃபோர் X3 ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 3/2 டி அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து X3யோட வேல்யூ. இப்போ X1 கண்டுபிடிக்கணும் இல்லையா, X1 ஓவர் X3 X2 கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ 2X2
minus x3 equal to 3 by 2 t, then minus 2t equal to 0. So 2x2 equal to இது அந்த பக்கம் கொடுவானா என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் இல்லையா. So that 3 by 2 t இந்த மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் பிளஸ் 2 t. So when you take LCM இங்கே 3 t பிளஸ் 4 t by 2 equal to இங்கே 2x2 இந்த 2 வை மேலே கொண்டு வந்து என்ன ஆகும் 4 வருமா. இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளாக பண்ணிருக்கலாம். ஸோ 4x2 ஈக்குவல் டு 7 டி தேர் ஃபோர் x2 ஈக்குவல் டு 7 பை 4 டி. ஸோ x2 ஓட வேல்யூ ஓவர். ஸோ x1 x2 தென் x3 அண்ட் x4 பிகினிங்லேயே நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம் x4 ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் அடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்னா லேட்டு எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் நம்ம அது இது வந்து ஒரு நம்பராக மாற்றணும். ஏன்னா இந்த மாதிரி டி அப்படின்னுட்டா வச்சுட்டு போட்டோம்னா சிரமமாக இருக்கும். ஸோ வி ஆர் கன்சிடரிங் த பாசிட்டிவ் வேல்யூ ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஏன்னா இந்த டினாமினேட்டரில் ஃபோர் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு கேன்சல் ஆகணும். ஸோ தட் யூ ஆர் டேக்கிங் எக்ஸ் டூ சாரி டி ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸ் டூ ஈக்குவல் டு 7 பை 4 டீக்கு பதில் என்ன எழுதுறோம் 4 இது இது கேன்சல் ஆனால் 7. ஸோ எக்ஸ் டூவோட இப்போ இங்கே எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் எக்ஸ் த்ரீயோட எக்ஸ் டூவோட வேல்யூ எடுக்கிறது 7 இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டி டி தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம் 4 அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். அடுத்தது எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டி பை 2 டி பை 2 அப்படின்னா 4 பை 2 ஸோ கேன்சல் பண்ணால் 2. ஸோ எக்ஸ் ஒன் வந்து 2 தென் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு 3 பை 2 இன்ட்டு ஸோ 3 டூ சார் 6 இல்லையா இது வந்து 6 அப்படின்னு சொல்லி வச்சிடும். இப்போ இந்த நம்பரை அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம போட்டு பார்த்தோம்னா எல்எஸ்எஸ் வேல்யூ ஆர்எஸ்எஸ் வேல்யூ ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். அந்த ஈக்குவேஷன் வி ரைட் நவ் 4 சார்ஜ் தீரப்போது அதான் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன் இல்லாட்டி திரும்ப ஃபுல்லாகவே எடுக்கணும். இந்த வேல்யூ வரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் ஃபோர் ஐ ஹவ் சப்ஸ்டியூட். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணணும்னா எல்எஸ்எஸ் வேல்யூ ஆர்எஸ்எஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். எல்எஸ்எஸில் இந்த கார்பன் வேல்யூ பாரு கார்பன் என்ன இங்கே 2 இன்ட்டு 2 4. அடுத்தது இங்கே ஹைட்ரஜன் வேல்யூ என்ன ஆக்சிஜன் வேல்யூ வந்து 2 இன்ட்டு 7 14 தென் ஹைட்ரஜன் 2 இன்ட்டு 6 12. நவ் ஆர்எஸ்எஸ் வா ஹைட்ரஜன் 6 இன்ட்டு 2 12 தென் ஆக்சிஜன் 1 இன்ட்டு 6 தென் இன்னொரு ஆக்சிஜன் இந்த சைடு இருக்குது 4 இன்ட்டு 8 இதை மல்டிப்ளை பண்ணிக்க தென் கார்பன் எவ்வளவு இங்கே 1 வெறும் சீன் இருந்தால் 1னு அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு 4 4. ஸோ இங்கேயும் 4 4 இங்கே 12 12 இங்கே 14 14. ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட்.